வணக்கம் நண்பர்களே, ஆடியோ மீடியா சேனல் உங்கள் அன்புடன் வரவேற்கிறது. நான் உங்கள் செல்வகுமார். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற வீடியோ டால்பி அட்மாஸ் மியூசிக். ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம், இது அதோடய செகண்ட் பார்ட். இது அந்த வீடியோ நீங்கள் ஏற்கனவே பார்க்கலைன்னா அதோடய லிங்க் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இதுவரைக்கும் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் செஞ்சு போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். நாங்கள் இப்போது வாரத்துக்கு ரெண்டு வீடியோ மினிமம் போடுறோம். ஸோ அதனால் ஒரு வீடியோவும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள். இந்த செக்ஷனில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டால்பி அட்மாஸ் மியூசிக் மிக்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மினிமம் ரிக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இதில் வந்து அஃப்கோர்ஸ் ஒரு கம்ப்யூட்டர் வேணும். இது வந்து மேக்லேயும் இருக்கலாம், பிசியிலையும் இருக்கலாம், ரெண்டு ஃபார்மெட்லேயுமே சப்போர்ட்டட் தான் இந்த மிக்சிங். இதுக்கு தேவையான சாஃப்ட்வேர் நியூவெண்டோ. நியூவெண்டோ ஒன்று தான் மேக் பிசி ரெண்டுலேயுமே ஒர்க் ஆகும், ப்ளஸ் ஸ்டாண்டலோனாக ஒர்க் ஆகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, டால்பி அட்மாஸுக்கு தேவையானது ஒரு டால்பி அட்மாஸ் ரெண்டரர்னு ஒன்று இருக்குது. இந்த ரெண்டரர் வந்து ஒரு ப்ளகினாக வந்து டால்பிட்டிருந்தே அவைலபிளாக இருக்குது. அதோட விலை 30,000 ருபீஸு. அது ஆனால் மேக்கில் மட்டும்தான் வேலை செய்யும். அப்படின்றப்ப நீங்கள் ப்ரோ டூல்ஸில் வந்து டால்பி அட்மாஸ் மிக்ஸ் பண்ணுறீங்கன்னா அது மேக்கில் தான் பண்ண முடியும், பிசியில் பண்ண முடியாது. தோ ப்ரோ டூல்ஸ் வந்து பிசியில் ஒர்க் பண்ணாலும் டால்பி அட்மாஸ் ரெண்டரர் வந்து இஸ் அ மேக் ஒன்லி சாஃப்ட்வேர். அதனால் வந்து மேக்கில் மட்டும்தான் அதை யூஸ் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் நியூவெண்டோ யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேக் பிசி ரெண்டுலேயுமே நீங்கள் நியூவெண்டோ ஒர்க் ஆகும். ரெண்டரர் பில்ட்டுன்னா இருக்குது, அதனால் ரெண்டரரை பற்றியும் கவலை இல்லை, நீங்கள் ஃபுல்லாகவே அதிலேயே பண்ணலாம். இப்போ நியூவெண்டோ வாங்குறதுக்கு உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. அரவுண்ட் 89,000 வந்து ஸ்டெயின்பர்க் வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. எங்கிட்ட ஆடியோ மீடியாவிலே நியூவெண்டோ அவைலபிளாக இருக்குது லைசன்ஸ். இந்தியாவில் வாங்கினீங்கன்னா டாங்கிளோடே வந்துடும். நீங்கள் ஆன்லைனில் வாங்கினீங்கன்னா இந்த டாங்கில் வந்து அவங்க தனியாக ஷிப் பண்ணுவாங்க. சில நேரம் அது மிஸ் ஆகிறது சான்ஸ் இருக்குது. அப்படின்றப்ப இந்தியாவில் வாங்குறது எப்போயோ பெட்ரு தான் அது. இதைத்தவிர வந்து உங்களுக்கு ஒரு சீப்பர் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் வெர்ஷன் வாங்க முடியும். உங்கள் வீட்டில் யாராவது ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களோட ஐடி யூஸ் பண்ணி நம்ம வந்து எஜுகேஷன் லைசன்ஸ் வாங்க முடியும். அது விலை பார்த்திங்கன்னா 50,000 ருபீஸ் தான். இதை தவிர உங்கள்ட்ட ஒரு கியூபேஸ் லைசன்ஸ் ஏற்கனவே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது வந்து கியூபேஸ் 5 எந்த வெர்ஷன் இருந்தாலுமே, ஆனால் உங்கள்கிட்ட அந்த டாங்கிள்டு வெர்ஷன் இருக்கணும். ஸோ ஸ்டெயின்பர்க் வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து கியூபேஸ் கிராஸ் கிரேட்னு ஒன்று வாங்கலாம். அது 35,000 கிடைக்கும். நீங்கள் 35,000 அந்த கியூபேஸ் லைசன்ஸ் போயிடும். ஆனால் வந்து நீங்கள் வந்து நியூண்டோ லைசன்ஸ் அதை ரீப்ளேஸ் பண்ணிடுவோம். நியூண்டோ 11 தான் உங்களுக்கு வந்து இந்த டால்பி அட்மாஸ் ரெண்டரர் பில்ட்னாக இருக்குது. வேறு வெர்ஷன்ஸ் ஆஃப் நியூண்டோவில் நம்ம ஃபுல்லாக பண்ண முடியாது. இது இதை தவிர ஒரு ஆப்ஷனும் இருக்குது. சப்போஸ் உங்கள்கிட்ட கேபிள்டன் லைவ் ப்ரோ டூல்ஸ் இது மாதிரி ஏதாவது சாஃப்ட்வேர் உங்கள்கிட்ட ஏற்கனவே நீங்கள் லைசன்ஸ் வெர்ஷன் ஆஃப் சாஃப்ட்வேர் வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காம்படிட்டிவ் கிராஸ் கிரேட்னு ஒன்று பண்ணலாம். 65,000 நீங்கள் பே பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இந்த லைசன்ஸ் ஆஃப் நீங்கள் வாங்கின சாஃப்ட்வேர், அதாவது லாஜிக் 9 இருக்கலாம், இல்லைனா ஏபிள்டன் லைவ் சூட் 8, 9 எது வேணால் இருக்கலாம். இந்த சாஃப்ட்வேர்ஸில் நீங்கள் சரண்டர் பண்ண தேவையில்லை. ப்ரூஃப் ஆஃப் பர்ச்சேஸாக அந்த சீரியல் நம்பர் நீங்கள் ப்ரொவைட் பண்ணிங்கன்னா காம்படிட்டிவ் கிராஸ் கிரேடில் நீங்கள் 65,000 நியூண்டோ வாங்கலாம். ஸோ நியூண்டோ வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மிக்ஸ் பண்ண தேவைப்படுறது ஒரு நல்ல கம்ப்யூட்டர், ஒரு டீசெண்டான கான்ஃபிகரேஷன், ஒரு i7 இருந்தால் பெட்டர், ஒரு அளவுக்கு ரேம், ஒரு 32 GB ரேம் இருந்ததுன்னா கம்ப்யூட்டரில் வெரி குட். அது ஒரு குட் சவுண்ட் கார்டு, ஒரு 2x2 சவுண்ட் கார்டே போதும். ஒரு ஹெட்ஃபோன் அவுட்புட் வேணும், அண்ட் ஒரு நல்ல பேர் ஆஃப் ஹெட்ஃபோன்ஸ் வேணும் டு ஸ்டார்ட் வித். ஸோ ஹெட்ஃபோன்லேயே நீங்கள் பண்ண முடியும், அது ஒரு ப்ரொஃபஷனலாகவே பண்ண முடியும். அப்படின்றப்ப உங்களுக்கு தேவை ஒரு நல்ல ஹெட்ஃபோன் தான். ஸோ இப்போ வந்து என்னெல்லாம் ஹெட்ஃபோன்ஸ் அவைலபிளாக இருக்குது ஃபார் கம்ஃபர்டபுள் மிக்சிங். இந்த ஹெட்ஃபோன்ஸ் வந்து ஸ்டீரியோ மிக்சிங்க்கும் யூஸ் ஆகும், டால்பி அட்மாஸ் மியூசிக் மிக்சிங்க்கும் ஆகும். ஸோ என்னோடய சாய்ஸஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் சாய்ஸ் வந்து DT990 Pro. இது வந்து பே டைனமிக்ஸோட ஒரு மாடல். இது ஒரு ஓப்பன் பேக் ஹெட்ஃபோன். ஸோ ஓப்பன் பேக்குன்றது பார்த்திங்கன்னா இங்கே வந்து இந்த சைடு ஓப்பனாக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் இந்த ஹெட்ஃபோனை போட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுறப்போ லாங் ஹவர்ஸ் உட்காந்து, நீங்கள் வந்து ஹெட்ஃபோன் போட்டு ஒரு 10 மணி நேரம் உட்காந்து மிக்ஸ் பண்ணால் கூட உங்களுக்கு எந்த வித செழிப்பும் தெரியாது. ஏன்னா இந்த ஹெட்ஃபோன் அவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஆனால் இந்த ஹெட்ஃபோன் வந்து மிக்சிங் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இந்த ஹெட்ஃபோனை போட்டுட்டு நீங்கள் பாடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, மைக் முன்னாடி நின்னாலே இந்த ஹெட்ஃபோன் பின்னாடி வழியாக வந்து
சவுண்ட் லீக் ஆகி அங்கே வந்து ஃபீட்பேக் வரும். ஸோ அப்படின்றப்ப இந்த மைக் இஸ் ஒன்லி ஃபார் மிக்சிங். ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாய்ஸ் டால்பி அட்மாஸ் மிக்சிங்க்கு. DT990 Pro, இதோட விலை 15,500 ரூபா. அடுத்த ஆப்ஷன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேனிஷ் கம்பெனி AIAI அப்படின்ற கம்பெனி வந்திருக்கு. ஸோ இவங்களோட இந்த ஹெட்ஃபோன் பார்த்தீங்கன்னா இது வந்து க்ளோஸ் இயர் ஹெட்ஃபோன்ஸ், ஒன்று உங்களுக்கு வந்து காதை ஃபுல்லாக கவர் ஆயிரும். ஸோ அப்படின்றப்ப வந்து எந்த நாய்ஸ் லீக்கும் இருக்காது. நீங்கள் இந்த ஹெட்ஃபோனை வந்து வாய்ஸ் மிக்சர்ஸுக்கும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் இதை போட்டுட்டு நீங்கள் சிங்கருக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க ஹெட்ஃபோன் ட்ராக்ல வர்ற மியூசிக் ட்ராக் வந்து லீக்கே ஆகாது மைக்கில். ஸோ இதை வாய்ஸ் மிக்ஸுக்கும் யூஸ் பண்ணலாம், மிக்ஸுக்கும் யூஸ் பண்ணலாம். ஒரு 2-in-1 ஹெட்ஃபோன்னு சொல்லலாம். இந்த ஹெட்ஃபோன் நீங்கள் வாங்குறப்பயே உங்களுக்கு இந்த இயர் கப் ரெண்டு கொடுப்பாங்க. ஒரு இயர் கப் வந்து உங்கள் காதை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிகிட்ருக்கோம், இன்னொரு இயர் கப் வந்து உங்கள் காது மேலே நிற்கும். ஸோ அப்படின்றப்ப அதுவுமே வந்து ஓப்பன் பேக் அளவுக்கு கம்ஃபர்ட் இல்லாட்டியும் இதுவும் லாங் ஹவர்ஸில் உட்காந்து மிக்ஸ் பண்ணுறப்போ நீங்கள் வந்து ஓவர் த இயர் இருந்ததுன்னா உங்களுக்கு மச் பெட்டராக இருக்கும். உங்களுக்கு பட்ஜெட் பிரச்சனை இல்லை அப்படின்னா வந்து உங்களுக்கு மோர் எக்ஸ்பென்சிவாக ஒரு ஆப்ஷன் இருக்குது, இது ஃபோக்கல். ஃபோக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா லிசன் ப்ரொஃபஷனல் அப்படின்னு ஒரு மாடல் இருக்குது, அதுதான் இந்த மாடல். இதோட விலை 28,000 ரூபா. இது ஒரு ரொம்ப ரொம்ப ஹை குவாலிட்டி ஆப்ஷன். இது பார்த்தீங்கன்னா ஒரு செம ஃப்ளெக்சிபிளான செம பியூட்டிஃபுல்லான ஹெட்ஃபோன். நீங்கள் ஹெட்ஃபோன் போட்டவொடனே உங்களுக்கு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியும். சவுண்ட் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். இந்த ஹெட்ஃபோன் பார்த்தீங்கன்னா இதை இயரை க்ளோஸ் பண்ணிகிட்ருக்க ஹெட்ஃபோன் தான், ஆனால் வந்து வெரி நைஸ் டு ஃபீல் காதில். ப்ளஸ் வந்து இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ளெக்சிபிள். இந்த ஹெட்பேண்டு உடையவே உடையாது, நீங்கள் என்ன பண்ணாலும் இதை வந்து ரொம்ப போர்ட்டபுளான ஹெட்ஃபோன். இதை மடக்கி நீங்கள் வந்து ஒரு சின்ன பவுச்சுக்குள்ளே வச்சு இதை எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ இது ஒன்ஸ் வாங்கினீங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் அ லைஃப் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி இந்த ஹெட்ஃபோனு. 28,000 ரூபா இதோட விலை. இதை தவிர சில சாய்ஸஸும் இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆடியோ டெக்னிக்கலில் 80-50 அப்படின்னு ஒரு மாடல் இருக்குது, அது ஒரு 13,500 to 14,000 இருக்கும். அதுவும் வெரி குட் சாய்ஸ். அந்த ஹெட்ஃபோன் என் கையில் இல்லை உங்களுக்கு காட்டுறதுக்கு, ஆனால் இட்ஸ் ஆல்சோ வெரி குட் சாய்ஸ் டு பை. டால்பி அட்மாஸ் மியூசிக்கு ஹெட்ஃபோன்ஸை கனெக்ட் பண்ணி நியூண்டோவில் எப்படி மிக்ஸ் பண்ணுறது அப்படின்றது தான் அடுத்த வீடியோவோட கண்டென்ட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி பல வீடியோவும் பார்க்குறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் செஞ்சு போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இது உங்கள் செல்வகுமார், ஆடியோ மீடியா சேனலுக்காக நன்றி.